வாய்ப்பு கட்டி இருக்கும் போதே தெரியும் எனக்கு. கேக்கனாரில் நிறையா சந்திச்சிருக்கேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் நிறையா தடவை வாய்ப்பும் கேட்டிருக்கேன். இந்த தேவராட்டம் படத்துக்கு என்னை கூப்பிட்டு ஹீரோவோட மச்சான் கேரக்டர்னு சொல்லி சொன்னாங்க. கதைகளெலாம் சொல்ல வந்து நடித்தோம். எல்லாமே சஸ்பென்ஸாக இருந்துச்சு. போக 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 ரொம்ப எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா விதத்துலேயும் எனக்கு இந்த படம் ஒரு சினிமாவில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு முதல் படியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அண்ணன் முத்தியானனுக்கு ரொம்ப நன்றி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. கௌதம் கார்த்தி சார் சொல்லவே வேணாம், 6 அடி ஆணழகன் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே ஆண்களுக்கும் பிடிச்ச ஒரு அழகன் சொல்லி சொல்லலாம். ஏன்னா எனக்கு அவருடைய அந்த கம்பீரமான ஒரு நடை, நாங்கள் எப்பவுமே ஸ்பாட்டில் சொல்லிக்கிட்டு இருப்போம், ஒரு உண்மையிலேயே ஒரு ராஜா காலத்து இளவரசனை நேரில் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கிடைக்கல எங்களுக்கு. அதை முத்தையான மூலமாக நான் வந்து ஸ்பாட்டில் பார்க்குறேன். உண்மையிலே அவர் நடந்து வரும்போது அப்படி தான் இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர், அந்த வடிவம், அவர் நடந்து வர்ற விதம். ஒரு சீனில் அந்த கோர்ட்டில் அந்த வில்லைங்களை விரட்டி ஓடுற சீனு, ஆத்தாடி அரேபிய நாட்டு குதிரையை சொல்லுவாங்க, நேரில் நாங்கள் ஓடி பார்த்ததில்ல. அந்த ஷார்ட்டை வச்சாப்பில் பாரு, அந்த கேமரா இவ்வளோதான் ஃப்ரேமு. அந்த பார்க்கும்போது அந்த முட்டி அத்துக்கும் பறக்கும் போது மிரண்டுட்டேன் நான், யாரியா இது அப்படின்னு. ஒரு ஒரு உண்மையிலே ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் அவரை சந்தித்தது. உண்மையிலே அவருக்குள்ள பெரிய 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 திறமைகள்லாம் இருக்குது. அதை அண்ணன் முதல்ல வெளியே காட்டினாருன்னு நான் பெருமையாக சொல்லுவேன். முத்தி அண்ணா உண்மையிலே எங்களுக்கு இளவரசன் அண்ணன் கௌதம் கார்த்தி அவரது தான். ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு படம். நான் நான் சவுத்துலேருந்து வந்திருக்கேன். என்னோடய சொந்த ஊர் ராமநாதபுரம், வளர்ந்தது மதுரை, இப்போ தொழில் பண்ணுறது சென்னை. எங்களுடைய கௌரவம், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பரம்பரை வாழ்க்கை எல்லாத்தையும் திரையில் சரியாக காட்டுறது அண்ணன் முத்தையண்ண. அதுக்கு நான் என்றைக்குமே முத்தையானுக்கு நன்றி கட்டப்பட்டிருப்பேன். தொடர்ந்து அண்ணன் இந்த மாதிரி படங்கள் எடுக்கணும், எங்களுடைய கலாச்சாரங்களை நிறையா சொல்லணும், நாங்கள் வாழ்ந்த விதத்தை சொல்லணும். அண்ணன் எந்த விமர்சனத்துக்காண்டியும் பின்வாங்காமல் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் தான் எடுக்கணும்னு நான் அண்ணன் கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.